இன்னைக்கு இருக்கிற டிமாண்டை மீட் அவுட் பண்ணணும்னா, நஞ்சில் உணவு கிடைக்கணும்னா, கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு விவசாயி உருவாகணும். நாம ஏன் உற்பத்தி பண்ணணும், அது விவசாயிகளோட வேலையாச்சே அப்படின்னு நினைக்கக்கூடாது. இன்னைக்கு அந்த சூழல்லாம் மாறி போச்சு. ஏன்னா நானும் ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து பிறந்து தான் வந்தேன். என்னோட தந்தை என்ன நினைச்சாரு, என்ன மாதிரி விவசாயம் பண்ணி கஷ்டப்படக்கூடாது, அதனால நல்லா படித்து நீ வெளியில் போயிடணும்னு சொல்லி அந்த ஊருக்குள்ளே இல்லாமல் எங்களெல்லாம் வளர்த்தாங்க. ஆனாலும் நாங்களாம் ஊர் திரும்புதல் இதோட புரிதல் இருந்ததுனால மறுபடியும் அதே விவசாயத்துக்குள்ளே எங்களால் போய் செயல்பட முடிஞ்சது. இன்னைக்கு போனீங்கன்னா விவசாயிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈவன் என்னுடைய தந்தையை என்ன நினைக்கிறாருன்னா, எதுக்கு நீ திரும்ப வந்து இவ்வளோ கஷ்டப்படுற, ஊரில் இருக்கிறவங்களாம் நீ இவ்வளோ படிக்க வச்சவன் பொண்ணை திரும்பவும் அதுக்கு தானே வந்து பார்க்குது அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது இப்படிலாம் வருத்தப்பட்டு சொல்கிறது உண்டு, இப்போ வரைக்குமே வருத்தப்பட்டு சொல்கிறது உண்டு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் ஒவ்வொரு விவசாயியுமே தங்களுடைய பசங்கள் எல்லாருமே விவசாயம் பண்ணக்கூடாது கஷ்டம் கஷ்டம்னு சொல்லி எல்லாருமே இப்படியே போயிட்டாங்கன்னா, அப்போ யார் தான் விவசாயம் பண்ணுறது? அப்போ நம்ம உணவுக்கு என்ன தான் பண்ண போகிறோம்? யாராவது சிந்திச்சிங்களான்னு தெரியலை. ரொம்ப இன்னி வர சூழல் ரொம்ப கஷ்டமான சூழலை தான் சந்திக்க வேண்டியது வரும். யார் ஜெயிச்சு யார் நல்ல ஒரு நஞ்சில்லா உணவோடு ஆரோக்கியமாக வாழ முடியும்னா, யாரெல்லாம் ஒருத்தர் விவசாயம் செய்து தங்களோட உணவை யார் உற்பத்தி பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இனி வாழ்வு, அவங்களுக்கு தான் நல்ல ஒரு உணவு கிடைக்கும் அப்படி ஒரு சூழல் உருவாகிட்டு இருக்குது. ஸோ வீட்டுக்கு ஒரு விவசாயி உருவாகணும்னா அதுக்கு ஏதோ பெருசாக நிலம் இருந்தால் தான் உருவாக முடியும் அப்படிலாம் கிடையாதுங்க. எந்த நிலமே இல்லைனாலும் கூட கான்கிரீட் நிலத்தை கூட கான்கிரீட் கட்டிடத்தில் கூட நம்ம வந்துட்டு ஒரு உணவு காட்டை உருவாக்க முடியும். நான் 2007 அப்படிப்பட்ட உணவு காட்டை தான் நான் உருவாக்குனேன். இன்ன வரைக்கும் அந்த கான்கிரீட் களத்திலையும் என்னுடைய உணவு காடு இருக்குது. ஒரு 4 பெயிண்ட் பக்கெட்டில் ஆரம்பித்தேன். இன்னைக்கு விதை தீவை உருவாக்குற அளவுக்கு 3 ஏக்கரில் எனக்கான தற்சார்பு தோட்டத்தை அமைச்சு நான் செயல்பட்டுருக்கிறேன். எனக்கும் ஆசை தான் நிறைய உற்பத்தி பண்ணணும், சந்தைக்கு கொண்டு போகணும், மக்களுக்கு எல்லாத்துக்குமே நஞ்சில்லா உணவை வழங்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இருக்கிற சூழல் கள நிலவரம்ங்கிறது வேற, கள நிலவரம்ங்கிறது ரொம்ப வேறையாக இருக்குது. நம்ம இங்கே இருந்துட்டு பார்க்குறோம், இங்கே களத்தில் போய் பார்த்தா தான் தெரியும். இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்குது விவசாயத்தை பண்ணி அந்த பொருளை இங்கே கொண்டு வந்து சேர்க்கறது. ஸோ அது இறங்கி பார்க்கும்போது அதோடைய கஷ்டங்கள் தெரியுது. சுற்றி இருக்கிறவங்க யாருமே விவசாயம் பண்ணலை, எல்லாருமே விட்டுட்டு மண்ணை விற்று அதில் வரும் வருமானத்தை வச்சு வாழ பழகிட்டாங்க. அது நிலத்தை விற்றா கூட அவ்வளோ காசு கிடைக்காது. அப்போ ஒரு விவசாயி என்ன பண்ணுவாங்க, அதுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்க செய்கிற விவசாயம் பண்ணுறதுக்கு அங்கே ஆளும் இல்லை, பண வசதியும் இல்லை, எல்லாமே இல்லாதப்போ எப்படி விவசாயம் பண்ண முடியும்? சரி, ஆளுங்கள் தான் இல்லை, மெஷினரியை பயன்படுத்தியாவது விவசாயம் பண்ணலாம்னா அந்த மெஷினரிஸ் வாங்கிறதுக்கு கூட அங்கே உண்மையான விவசாயிக்கு வசதி இல்லை. யார் ஒருத்தவங்க இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒரு தொழில் செய்துட்டு இருப்பாங்க, வேற ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க. விவசாயத்தை பற்றின பெரிய அனுபவங்களோ எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது, இருக்காது. அவங்க தான் இன்னைக்கு விவசாயம், நானும் இயற்கை விவசாயம் பண்ணுறேன்னு பண்ணுறாங்க. ஸோ அகெயின் அங்கே ஒரு வியாபாரங்கள் மட்டும்தான் நல்லா நடந்துட்டுக்கே தவிர விவசாயம் சிறப்பாக நடக்கவில்லை. அப்போ விவசாயம் வந்து விவசாயம்னா என்னன்னே தெரியாதவங்க தான் இன்னைக்கு விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயத்தவே செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருமே எங்க இருக்காங்கன்னே தெரியாம போயிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த சூழல் மாறணும். அப்போ விவசாயமே தெரியாம விவசாயம் பண்றவங்க தங்களிடம் பணம் நிறைய இருக்கிறதுனால அதுல இருக்கிற நட்டங்களோ எதுவுமே தெரியாம போயிட்டு இருக்கு. கணக்கு வழக்கு எடுத்து பார்த்தாதான் தெரியும், நிறைய பணம் வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணணும்னு இயற்கை விவசாயம் பண்ணணும் பண்ணிட்டு இருக்கிறவங்க கரெக்டா ப்ராப்பரா கணக்கு வழக்கு எடுத்து செஞ்சு பார்த்தாங்கன்னா தெரியும் அவங்க நட்டத்துலதான் பண்ணிட்டு இருக்கிறாங்கிற விஷயம். ஏன்னா அவங்க கிட்ட பணம் கொஞ்சம் இருக்கும்போது அதெல்லாம் ஈடுபடுத்தி போயிட்டு இருக்குது, அதனால அவங்களுக்கு பெருசா தெரியல. அது எவ்வளவு ஆண்டுகள் எவ்வளவு காலம் தான் அப்படியே ஓடிட்டு இருக்கோம். அதை நம்பிக்கிட்டே எப்படி எல்லா மக்களும் உணவுக்காக அவங்கள நம்பிக்கிட்டே எவ்வளவு நாளைக்கு இருக்க போறீங்க? மறுபடியும் ஒரு கார்பரேட் தான் அங்கே உருவாகிட்டு இருக்கோம், மறுபடியும் வியாபாரம் மட்டும் தான் போயிட்டு இருக்கோம். ஸோ நம்ம பழைய முறையான விவசாயம் என்பது வாழ்வியல் முறை அப்படிங்கிறத என்னைக்கு நம்ம கையில் எடுத்து மறுபடியும் போறோமோ அப்போதான் நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். எல்லாருமே அந்த ஆரோக்கியமான வாழ்வியலுக்காக மட்டும்தான் இன்னைக்கு எல்லாரும் வாழ்றோம். அதுவே சரியில்லைனா பணத்தை மட்டும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? யோசிங்க, இப்படிப்பட்ட சூழல்ல தனக்கான உணவை நம்ம உற்பத்தி பண்ணியே ஆக வேண்டிய சூழல்ல இருக்கிறோம். அப்படி பண்ணினா மட்டும்தான் இன்ன வாழ்க்கை, இல்லைன்னா உணவு கிடைக்காது. இனி வர்ற காலத்துல ஒரு டேப்லெட் ஃபார்ம்ல தான் உணவே வரப்போகுது.
அதை மட்டும் வாயில காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதை போட்டுக்கோ, இந்த மாத்திரை மதியம் போட்டுக்கோ, சாயங்காலம் அதை போட்டுக்கோ. இப்படி தான் ஆகப்போகுது, இப்படி ஒரு சூழல் தான் வரப்போகுது. அப்படி ஒரு சூழல் வந்தால் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, ரொம்ப கஷ்டமான சூழல். அப்போ இப்பவே தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளவோ ஊர்களில் பெரியவங்க, வயதானவர்கள், விவசாயம் பண்ண விவசாயத்தில் நல்ல அனுபவஸ்தர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் போய் சந்திங்க. அவங்களுடைய பழைய விவசாய முறைகள் நுணுக்கங்கள் என்னங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தா பத்தாது. நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டே தான் இன்னும் இருக்கிறோம், யாரும் களத்தில் இறங்கி செய்யவே இல்லை. அப்போ களத்தில் இறங்கி செய்யணும்னா எனக்கு நிலம் இல்லையே, நான் எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிற கேள்வி ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கும். நிலமே இல்லைனாலும் பரவாயில்ல, இருக்கிற இடத்துல கொஞ்சமாவது உற்பத்தியை வந்து ஆரம்பிங்க. முக்கியமா காய்கறி பயிர்கள்ல ஆரம்பிக்கலாம், ஒரு கீரையில ஆரம்பிங்க. கீரையில எவ்வளவு நச்சு தெளிக்கப்பட்ட கீரைகள் மட்டும்தான் இன்னைக்கு வந்து சந்தையில கிடைச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி கீரைகளை சாப்பிடறதுக்கு பதிலா இனிமேல் கீரை என்பதை நான் வெளியில வாங்க மாட்டேன், ஒரு நாலு பெயிண்ட் பக்கெட்லயாவது நான் உற்பத்தி பண்ணி நஞ்சிலா கீரைய இன்னையில இருந்து நான் சாப்பிட போறேன்னு முயற்சி பண்ணுங்க. இங்கேயே கீரை விதைகள் நிறைய விற்பனை பண்றாங்க, வாங்கிட்டு போய் கீரைய மட்டும் நீங்க உற்பத்தி பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய் செடி இருந்தா பத்தாதா? பச்சை மிளகாயே பூர்த்தி செய்யும். ஒரு நாலஞ்சு கத்திரி செடி இருந்தா நமக்கு தேவையான கத்திரிக்காயை பூர்த்தி செய்யும். அப்படி ஒன்னொன்னா ஒன்னொன்னா கொண்டு போங்க. எடுத்த உடனே நான் ஏக்கர் கணக்குல தான் விவசாயம் பண்ணுவேன், எடுத்த உடனே மொட்டை மாடியில பண்ணினா கூட 500 கண்டெய்னர்ஸை வச்சுதான் நான் விவசாயம் பண்ணுவேன், மொட்டை மாடியில மாடி தோட்டம் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டுலாம் இறங்கவே இறங்காதீங்க. அப்ப நுணுக்கங்கள் தெரியாது, எதுவுமே தெரியாதவங்க பெருசா போனீங்கன்னா பெருசா பொருள் இழப்பு ஏற்படும். அப்போ செலவே இல்லாமல் எப்படி எளிமையா பண்ணலாம்னு யோசிங்க. என்ன தேவை நமக்கு? ஒரு மொட்டை மாடியில நிலம் இல்லாத இடத்துல விவசாயம் பண்ணினா கூட நமக்கு தேவை மண்ணு தான் பிரதானம். அந்த மண்ணு வேணும்னா இன்னைக்கு எல்லாருமே எங்க பாட் மிக்ஸ் விக்குது, எந்த ஆன்லைன்ல என்ன விக்குது, மண்ணு எங்க எந்த மண்ணு விக்கிறாங்க இப்படி பார்த்து போயிட்டு இருக்கிறீங்க. தவறான முறை. நம்ம முன்னோர்களும் வீட்டு தோட்டம் வச்சிருந்தாங்க, புறக்கடை தோட்டம் இருந்தது, அங்க என்ன விளையுதோ அதைத்தான் உணவா எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அவங்கெல்லாம் இப்படித்தான் வாங்கி செஞ்சாங்களா? மண் இல்லாத இடத்துலயா நம்ம இருக்கிறோம்? மண் இல்லா இடத்துக்கோசம் உருவாக்கப்பட்டதெல்லாம் மண் இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க பயன்படுத்தி வீணா காசை வந்து செலவு பண்ணி அழிச்சிட்டு இருக்கிறோம். அப்படி பண்ணாதீங்க. இயற்கை எவரவோ சொல்லி கொடுத்துருக்குது நமக்கு என்ன ஒரு எந்த ஒரு இதுக்கு தீர்வு வேணும்னாலும் அது சம்பந்தப்பட்டு அதை சுத்தி ஆராய்ஞ்சினாலே அதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும். மண் கலவை வேணுமா? சுத்தி பாருங்க எதுல செடி வளருன்னு. எல்லாருமே காடுகளையும் குப்பை மேடுகளையும் கடந்து போயிருப்பீங்க, அங்க ஒரு தக்காளி செடியோ ஒரு மிளகாய் செடியோ இல்ல ஏதோ ஒரு ஒரு பாவக்காய் செடியோ யாருடைய பராமரிப்புமே இல்லாம ரொம்ப சிறப்பா வளர்ந்துருக்கும். எல்லாம் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா இல்லையா? கவனிக்கிறீங்களா? பாத்திருக்கீங்க. அப்போ அங்க போய் நீங்க ஏதாவது குரோத் சப்ளிமெண்ட் என்று சொல்லக்கூடிய பயிர் வளர்ச்சி ஊக்குவிகள் தெளிச்சீங்களா? இல்ல பெஸ்ட் கண்ட்ரோல் பூச்சி விரட்டி அப்படின்னு எதையாவது போய் தெளிச்சீங்களா? இல்லையே. அங்க மட்டும் எப்படி வளருது? அப்ப அங்க என்ன இருக்கு? குப்பமேட்டுல என்னங்க இருக்கு? குப்பை தான் இருக்கும். குப்பமேட்டுல என்ன இருக்கு? குப்பை தான் இருக்கு. அப்போ அந்த இயற்கை சொல்லி கொடுக்குது, குப்பை நிறைந்த மண்ணு, மக்கக்கூடிய மக்கு குப்பை நிறைஞ்ச மண்ணுல செடிகள் நல்லா வளரும், நல்ல மகசூல் கிடைக்கும்ங்கிறத நம்மளை சுத்தி இருக்கிற இயற்கை சொல்லி கொடுக்குது. இயற்கையை மிஞ்சினது எதுவுமே கிடையாது, எங்கேயும் போய் கத்துக்க தேவையில்லை. நம்மளை சுத்தி இருக்கிறத நம்ம வந்து அப்சர்வ் பண்ணா போதும், ஆராய்ஞ்சு பார்த்தா போதும், நமக்கான தீர்வு கிடைச்சிரும். அப்போ ஒரு வீட்டுல ஒரு வீட்டு தோட்டம், தற்சார்பான உணவு தோட்டம், தற்சார்பு உணவு காட்டை உருவாக்கணும்னு நினைச்சீங்கன்னா குப்பமேடுதாங்க தீர்வு. உங்ககிட்ட இருக்கிற மண்ணை குப்பமேடா மாத்துங்க, அது தரும் நமக்கு அவ்வளவு மகசூல கொடுக்கும். நான் ஊர் ஊரா சுத்தி எல்லாத்துக்கும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துது, எல்லாமே பண்றேன். ஆனால் என்னுடைய வீட்டு தோட்டம் ஒரு நல்ல மகசூலை கொடுக்காம தவறுனதே இல்லை. கவனிக்காமலே கூட நல்ல ஒரு மகசூலை கொடுக்குதுன்னா அதுக்கு அடிப்படை என்னோட மண் கலவை. கலையில பாத்தீங்க, உங்க சங்கீதா சகோதரி சொன்னாங்க இல்லைங்களா, நாங்க சொல்லி கொடுத்த விஷயத்த தான் செயல்படுத்தி களத்துல இறங்கி செஞ்சு நல்ல விதமா பண்ணிட்டு இருக்கிறாங்க, நல்லா சாதிக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான காய்கறிகளை விளைச்சல்ல எடுக்கிறாங்க, நல்ல விளைச்சல் கிடைக்குதுன்னு ஒருத்தவங்க சொல்லிட்டே போனாங்க. என்னன்னா எல்லாம் கேட்கறமே தவிர களத்துல இறங்கி செயல்பட மாட்டேங்கிறோம். களத்துல இறங்கி செஞ்சாதான் நான் சொல்றதுனுடைய உண்மை என்னங்கிறது தெரியும். அப்ப செஞ்சு பாருங்க. அப்ப ஒரு குப்பமேட்டுல செடி சிறப்பா வருதுன்னா அப்ப அங்க மண்ணு நல்லா இருக்கு. குப்பைதான், குப்பை நிறைந்த மண்ணதான் ஒரு செடி நல்லா வரும். அப்போ அப்படி ஆரோக்கியமா வர செடியை எந்த பூச்சியும் தாக்காது, எந்த பூச்சியும் அதை சாப்பிடாது. இங்க இருக்கிற வாலண்டியர்ஸ் யாரும் சாப்பிடாம இருக்கிறீங்கன்னா உடனே போய் அங்க சாப்பிடுங்க.
ஃபுட் கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, போய் சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கோங்க, வாலண்டியர்ஸ் எல்லாம் போய் சாப்பிட்ருங்க, சரிங்களா? அப்போது செடி வந்துட்டு ஆரோக்கியமாக இருக்கிற செடியை எந்த பூச்சியும் சாப்பிடாது. ஏன்னா இந்த இயற்கை சொல்லியிருக்குது, எது ஒருத்தருக்கு வீக்கோ, யார் ஒருத்தர் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கக்கூடிய ஒன்று இன்னொன்றுக்கு உணவாகப்படுது, அதுதான் இயற்கை சொல்லி கொடுத்துருக்குது. அது வந்துட்டு எல்லா உயிரினங்களுக்கும் பொருந்தும், தாவரங்களுக்கும் சரி இல்லை கால்நடைகளுக்கும் சரி, நம்ம மனுஷர்கள் எல்லாத்துக்குமே அப்படிதான். ஒன்று வந்துட்டு வீக்காக இருக்கிற ஒன்று இன்னொன்றுக்கும் உணவாக படைக்கப்படுது, உணவாக மாறுது, அதுதான் இயற்கை. அப்படித்தான் செடிகளுக்கும், ஆரோக்கியமற்ற செடிகள் பூச்சிகளுக்கு உணவாக போயிடும். நல்லா இருக்கிற செடியை எந்த பூச்சியும் சாப்பிடாது, ஆரோக்கியமற்ற செடியை தான் ஒரு பூச்சி வந்துட்டு தன்னோட உணவுக்காக சாப்பிடுது. நீங்க எடுத்துக்கோங்களேன், ஒரு சிங்கமோ ஒரு புலியோ ஒரு மானை துரத்துதுன்னா நீங்க கவனிங்க, எல்லா மானையும் எதை சாப்பிடாது, எது சிக்குது தெரியுங்களா? ஆரோக்கியமற்று இருக்கக்கூடிய பலகீனமா இருக்கக்கூடிய ஒரு மான் தான் அதுக்கு உணவாக அன்னைக்கு மாறும், எல்லாம் தப்பிச்சு ஓடும். ஏன், ஏதோ ஒண்ணு சிக்குதே, அது ஏன் சிக்குது? அது அங்கே பலவீனமாக இருக்க போய் தான் அது சிக்குது, இல்லைன்னா அதுவும் தப்பிச்சு ஓடி இருக்கும், இல்லைங்களா? இதே மாதிரி தான் எல்லா விஷயத்துலேயுமே. ஒரு ஒரு மாமிசத்தை வந்து ஒரு கடையில் கட் பண்ணி அன்னைக்கு விற்கிற விற்பனை பண்ணுறாங்கன்னா, இரண்டு நாளில் அது அழுகி போகும், மூணாவது நாலாவது நாளில் அங்கே ஒன்று அதை சாப்பிட்றதுக்கு புழுவுகள் உருவாகும், கவனிச்சிருக்கீங்களா? அப்போது ஏன் அது அந்த அதே புழுக்கள் முன்னாடியே வந்து சாப்பிட்ருக்கலாமே, ஏன் சாப்பிட்றல? அன்னைக்கு அது ஆரோக்கியத்தோடு இருக்குது, அதோட ஆரோக்கியம் குறைய குறைய அது பலவீனம் ஆக ஆக அதுக்கப்புறமா தான் அது உணவா இன்னொன்னுக்கு மாறுது. அதே மாதிரிதான் செடிகள்ல. அப்போ செடியை ஆரோக்கியமா நம்ம வச்சுக்கிட்டோம்னா அதே போதும். அப்ப செடியை ஆரோக்கியமா வைக்கணும்னா மண், அந்த மண்ணு தான் பிரதானம். அந்த மண் வளமா இருக்கணும், அந்த மண்ணு வளமா இருக்கணும்னா அந்த மண்ணுக்குள்ள இருக்கிற நுண்ணுயிர்கள் ஆரோக்கியமா இருக்கணும். அந்த நுண்ணுயிர்கள் ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுக்கான உணவு காட்டை நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அப்போ மண்ணுல இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு நம்ம தாவர கழிவுகளாலையும் நம்மளுடைய விலங்குகள் கால்நடை கழிவுகளாலையும் உணவு காட்டை அங்க இருக்கிற நுண்ணுயிர்களுக்கு நம்ம கொடுத்தோம்னால் அங்க இருக்கிற நுண்ணுயிர்கள் மனுஷங்களுக்கு தேவையான உணவு காட்டை உருவாக்கி கொடுக்கும். இதுதாங்க, இவ்வளவுதான் இயற்கை விவசாயம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏதோ விவசாயம்னா ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த நுணுக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு களத்துல இதே மாதிரி வேலையை செய்யணும். அதுல இப்படி அப்படி ஜர்க்கானம்னா கமர்ஷியலா இருக்கிற பல சாமான்கள்ல மாட்டிக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு செலவு பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி சூழல் ஏற்படும். இந்த நுணுக்கத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு யார் ஒருத்தர் இயற்கை விவசாயத்தை செய்யறாங்களோ அவங்க கண்டிப்பா அவங்களால ஜெயிக்க முடியும். இப்படிப்பட்ட இயற்கை விவசாயத்துக்கு கண்டிப்பா மரபுரக விதைகள் மட்டும்தான் சரியா வரும். வேற எந்த விதையை நீங்க பயன்படுத்தினீங்கனாலும் இந்த அளவுக்கு வராது. ஸோ அப்ப நமக்கான உணவை உற்பத்தி பண்றதுக்கு இப்படி எளிமையா போனாலே போதுமானதுங்க. ஸோ மண்ணை ஆரோக்கியமா வைக்கிறது மட்டும் பாடணும். செடியை வைக்கிறோமா, மேல மேல மூடாக்கு அமைங்க, காஞ்ச இலத்தலைகளால மூடாக்கு அமைங்க. அமைக்கும் போதே அதனோட சத்துக்கள் கீழே போய் சேரும். அதே மாதிரி ஒவ்வொரு செடிகள் ஒவ்வொரு தாவரத்திற்கும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் தேவைப்படும். அந்த ஒவ்வொரு விதமான சத்துக்களையும் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை செய்யறது பூராமே மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்கள். ஒவ்வொரு சத்துக்கும் ஒவ்வொரு விதமான நுண்ணுயிர்கள் அந்த மண்ணுக்குள்ள இருக்குது. அப்போ அவ்வளோ நுண்ணுயிர்களுமே ஒவ்வொரு விதத்துக்கும் ஒவ்வொரு தாவரத்துக்கும் செய்யுது. அதுங்களுக்கு தேவை வேற ஒண்ணுமே கிடையாது. தாவர கழிவுகளும் கால்நடை கழிவுகளும் மட்டும்தான், மக்கக்கூடிய பொருட்கள் மட்டும்தான் அவங்களுக்கு தேவை. ஏன், இதை நமக்கு உன்னால கொடுக்க முடியாதா? நம்ம கிட்ட வந்து மக்கக்கூடிய கழிவுகள் இல்லாத ஊர்லயே நம்ம வாழ்றோம், அதை சிறப்பா செய்யறது கிடையாது. அப்ப அதை சிறப்பா செய்யணும்னா இன்னைக்கு வந்து அந்த விவசாய முறையே மாதிரி ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். அதை மாற்றி அமைக்கணும்னா கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா மாத்துங்க. எடுத்த உடனே ஏக்கர் கணக்கில் மாத்தணும்னு போகாதீங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆக முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா மாத்துங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சமா மாத்துறதத்தான் தனக்கான உணவை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தற்சார்பு தோட்டத்தை உருவாக்குங்க. கொஞ்சமா அது நிறைய நமக்கு சொல்லி கொடுக்கும். அதைத்தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுதான் ஒரு ஆய்வுக்கூடம். அந்த ஆய்வு கூடத்தை உருவாக்கிக்கிட்டு அதுல நமக்கான உணவை உற்பத்தி செய்யும் பொழுதே நம்ம மண்ணுக்கு எது நல்லா வருது, எந்த ரகம் வருது, எல்லாமே அங்க கணிச்சிட முடியும். அது தற்சார்பு வீட்டு தோட்டங்கிறது மொட்டை மாடி மட்டும் இல்ல, ஒரு 2 சென்ட் இடம் நமக்கு பக்கத்துல இருந்தா கூட அதுல பயன்படுத்தி கூட செய்யலாம். ஏக்கர் கணக்குல நிலம் இருக்கிறவங்க அதுல ஏதோ ஒரு 1 சென்ட் 2 சென்ட் நிலத்தை இதுக்காக ஒதுக்கிக்கிட்டும் நம்ம வந்துட்டு செய்யலாங்க.
ஸோ இது மாதிரி செஞ்சோம்னா நமக்கான உணவை நம்ம உற்பத்தி பண்ணி பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஏதாவது நானே சொல்லிக்கிட்டே இருக்கிற நிறையா அடிப்படை இவ்வளோதாங்க. இது மாதிரிலாம் செய்யும் போது மேல் தெளிப்பு, இந்த பூச்சி வெரைட்டிகள் இப்படிலாம் எதுவுமே தேவையே படாது அந்த நிலத்துக்கு. ஊடு பயிர்களாகவும் பல பயிர்களாகவும், இன்டர் கிராப்பிங், மல்டி கிராப்பிங், அதே மாதிரி வாசனை செடிகள், இதெல்லாம் ஊடு பயிர்களாக கலந்து ஒரு தோட்டத்தை அமைக்கும் பட்சத்தில் டூ நத்திங் ஃபார்மிங், அங்கே நீங்கள் எதுவுமே கண்டுக்காமல் விட்டாலுமே நீங்கள் போட்ட விதைக்கான பலன் அங்கே கிடைச்சே தீரும். இது ஏன் அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. இன்றைக்கி தற்சார்பாக எனக்கானதை உற்பத்தி பண்ணிக்க முடியுதுன்னா நான் இப்படித்தான் செய்கிறேன். இல்லைன்னா எனக்கு வந்து மேன் பவர் கிடையாது, ஃபினான்ஷியல் சப்போர்ட் கிடையாது, நானே தான் வேலை பார்த்துக்கணும், அவ்வளோதான் செஞ்சுக்கணும், இப்படிப்பட்ட சூழல்லையும் எனக்கானதை பூரா நான் உருவாக்கிக்கிறேன்னா ஏன் ஒத்தாலும் போராடி இவ்வளோ பண்ண முடியுதுன்னா ஏன் மற்றவங்களால முடியாது? ஒரு குடும்பத்துக்குள்ள ரெண்டு பேர் உதவுறதுக்கு, ரெண்டு பேர் வேலை செய்கிறதுக்கு இருந்தாங்கன்னா இன்னும் பெருசாக சாதிக்கலாம். ஆனால் எனக்கு அந்த சப்போர்ட் இல்லைனாலும் பண்ண முடியுதுனால் இதுதான் காரணம் எனக்கானது. அதுக்காக தான் பெருசாக உற்பத்திக்கு நான் போகலை, எனக்கானதை உருவாக்கிக்க முடியுது. சரி, இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட ஒரு சந்தேகங்கள் இருக்கலாம், ஒரு தற்சார்பு வீட்டு தோட்டத்தை ஆரம்பிக்கிறதா இருக்கலாம், இல்லை விதைகள் சார்ந்து இருக்கலாம், ஏதாவது உங்களுக்கு தனிப்பட்ட சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த செஷனை என்னை கொண்டு போகலாம். ஏன்னா அடிப்படைகளே சொல்லிட்டேன், இந்த புரிதல் இருந்தாலே சிறப்பாக நம்ம வந்து நமக்கான உணவை உற்பத்தி பண்ணலாம். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. உங்களுக்கு ஏற்படுற சந்தேகங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் நெய்வேலியில் இருந்து இந்த விதை திருவிழாவுக்கு வந்திருக்கிறேன். சகோதரி கூறியது போல நானும் ஒரு 5 ஏக்கரில் விவசாயம் செய்து நம்மாழ்வாரையா கூட தொடர்பில் இருந்து ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி செய்திருக்கிறேன். மிகவும் ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ரிசல்ட் எடுத்தேன்னு சொல்ல முடியாது. அப்புறம் கால சந்தர்ப்பத்தால் நான் வந்து தொழில் நிமித்தமாக மறுபடியும் தொழிலில் கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு, பாதியில் நிறுத்திட்டேன். இப்போ மறுபடியும் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் மீண்டும் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வரலான்னு சொல்லிட்டு இப்போ இது போன்ற விழாவுக்கு வந்துகிட்டு இருக்கிறேன். சகோதரி சொன்ன போல் இது போல் ஒரு நான் ஒரு 20-25 கத்திரிக்கன் வச்சுருந்தேன். கிட்டத்தட்ட என்னுடைய இடுப்பு அளவு உயரம் வந்திருந்தது. ஆனால் விதைகள் நானே போட்டது கிடையாது, வெளியில் வாங்கி தான் நாற்று நட்டுருந்தேன். அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிளையாக காய ஆரம்பிச்சுது. முதல்ல ஒரு கிளை காயும், அப்புறம் 2-3 கிளை காயும். காய் காய்ச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 செடி சாகும், அதுக்கப்புறம் 3 செடி சாகும், 4 செடி சாகும், 20 செடி செத்து போச்சு. இதுக்கு என்ன ரீசன்றது எனக்கு தெரியல. அவங்க வந்து நான் வந்து விவசாய வல்லுநர் கேட்டப்போ அவங்க வந்து அது வேரில் இருக்கிற பாக்டீரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. முன்னாடி மக்க பக்கத்தில் இருக்கலாம் அது வேர்க்கரையா அப்படின்னாங்க. ஐயா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், எப்பயுமே பச்சை செடியை வேர்க்கரையா அரிக்கவே அரிக்காது அப்படின்னு. அந்த கான்செப்ட் எனக்கு தீவிரமாக இருந்ததால் நான் வேர்க்கரையான்றது ஒத்துக்கலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு வைரஸ் இருக்குது மண்ணுக்குள்ளே இருக்கிறது தான், அது வந்து அந்த செடியை இது பண்ணிடும், நீங்கள் செய்யாதீங்கன்னா. இது வெண்ட செடியில் வந்திருக்குது, வெற்றி செடியில் வந்திருக்குது, மற்ற செடியிலும் வந்திருக்குது. இதுக்கு என்ன தீர்வுன்றத சகோதரி சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, வேர்பூச்சி தாக்குதல் இப்போ நெமடோட்ஸ் பிரச்சனையும் இருக்கலாங்க. இன்னொரு விஷயம் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு செடிக்கு பிரச்சனைனாலே அங்கே ஆரோக்கிய குறைபாடுன்னு தான் அர்த்தம். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஆரோக்கியம் அற்ற செடியா இருந்தாலே இந்த பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். முக்கியமான ஒரு தகவல், செடி ஆரோக்கியம் இல்லைன்னா அப்ப அங்க ஊட்டச்சத்து பற்றாக்குறையும் இருக்குன்னு தான் அர்த்தம். ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருந்தால் மட்டும்தான் ஒரு செடி வீக் ஆகும். அப்போ ஒரு செடி வீக் ஆனா கண்டிப்பா பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்போ அங்க உள்ள இருக்குதுன்னா நிலத்துக்குள்ள வேற புழுக்கள் அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும். ஏன்னா வேர் புழுக்கள், வேர்பூச்சி, அப்புறம் தண்டு துளைப்பான், இதெல்லாம் மேல வருது. நீங்க ஒவ்வொரு கிளையாலாம் போச்சுன்னு சொன்னீங்க, சோ அதுல ஏதாவது தண்டு துளைப்பான்கள் இருக்குதா கவனிச்சிருக்கீங்களா? இல்ல, இதே மாதிரி எனக்கு வந்து ஒரு அனுபவம் வந்து புடலங்குடியில வந்தது. 4 புடலங்குடி போட்டிருந்தேன். புடலங்குடி ஒரு ஒரு பக்கம் காய ஆரம்பிச்ச உடனே நான் வந்து கொடியை வந்து ஆழ்ந்து பரிசோதனை பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இலை நடுவுலையும் பாத்தீங்கன்னா அந்த தண்டுக்கு நடுவில் ஒரு புழு இருந்தது. ஒரு புழு இருக்குதுன்றத பாத்துட்டதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன் கேட்டீங்கன்னா, அந்த 3 கொடியிலையும் ஒரு பிளேடு எடுத்துட்டு போய் ஒன்னு ஒண்ணு நீள நீளமா கீறி கீறி எல்லா புழுவையும் வெளியில எடுத்தேன். கிட்டத்தட்ட ஒரு ஒரு கொடியும் 50 காய் காய்ச்சது. அப்போ வந்து எனக்கு வந்து அந்த சொல்யூஷன் என்னன்றது தெரிஞ்சது. இந்த கத்திரி செடியில வெண்ட செடியில என்னால கடைசி வரையும் அதை கண்டுபிடிக்கவே முடியல. அதுதான் கேட்டேன். ஓகேங்க, அதாங்க வேர்பூச்சி, வேர்புழு தாக்குதல். ஒரே ஒரு விஷயம், மண்ணுல எப்பவுமே ஒரு ஒரு பயிர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து அந்த மண்ணை வந்து ஆறு போடுதல்ங்கிறது இதுதான் காரணம். அதுக்குள்ள முட்டைகளோ ஏதோ குட்டி புழுக்களோ ஏதாவது இருந்தாலோ அந்த வெப்பம் பட்டு அழியும். அதுக்கப்புறமா ஆறு போட்டு தான் எதையுமே நடணும்.
முன்குட்டி அதாவது இயற்கை விவசாயம் பொறுத்த வரைக்கும் வருமுன் காக்கிறதுதான் சிறப்பு. அப்ப அந்த வருமுன் காத்தமானுங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ அப்போ அந்த மண்ணில் வருமுன் காக்கிற வேலைகள் செஞ்சிருக்கணும், ஆற போட்டு செஞ்சு நட்டுருக்கணும். இப்போ இந்த தீர்வுக்கு நீங்க வந்து மேரிகோல்டு துலுக்கு சாமந்தின்னு சொல்றாங்க இல்லையா, அதுங்களெல்லாம் ஊடு பயிர்களாக நீங்க நடணும். அப்ப நடவு முறை இதெல்லாம் இருக்கு. ஒரு சிங்கிள் கிராப் மோனோ கிராப் போகிறத விட பல பயிர்கள் பண்றது ரொம்ப சிறப்பு. அதுல இந்த இதெல்லாம் இந்த பயிர்கள் கூட நீங்க மேரிகோல்ட்லாம் நடும்பொழுது இந்த நெமடோட்ஸ் பிரச்சனையை இல்லாமல் பாதுகாக்கும், அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை வந்து வரவிடாமல் ஆக்கும். இப்போ அது மாதிரி நீங்க பண்ணி பாருங்க. அயன்புரம் சென்னையில இருந்து வரேன். நான் வீட்டுல ஒரு பூச்செடி ஒற்றை இதழ் இந்த செம்பருத்தி செடி தொட்டியில வச்சிருக்கேன். அந்த செடி வந்து நல்லா வளர்ந்து பூ நிறைய கொடுத்தது. கொஞ்ச காலம் பொறுத்து மேல வந்து வெள்ளை பூஞ்சையா வந்து படருது அப்படியே. அது எந்த விதத்துல போக்குறதுன்னு தெரியல. இந்த வெள்ளை பூச்சி தாக்குதல் மாவு பூச்சி இல்லைங்களா, மாவு மாதிரி. இப்ப மாவு பூச்சி தாக்குதல் வருதுன்னா நீங்க வீட்டு தோட்டம் பொறுத்த வரைக்குமே ஹேண்ட் ட்ரீட்மெண்ட் பெஸ்ட்ங்க. லேசா சின்னதா வரும்போதே அந்த ஈர மண் சகதி மண்ணை எடுத்து அப்படி தேய்ச்சி விட்டுறலாம். இல்லைன்னா டூத் பிரஷ்ல சகதி தண்ணி, மண் கலந்த சகதி தண்ணிய டிப் பண்ணி அப்படியே தடவி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போயிடும். இது வந்து ஆரம்ப கட்டத்துல எளிமையா லேசா இருக்கும்போது அப்படி பண்ணிடலாம். ரொம்ப ஜாஸ்தியா கூடு கூடாலாம் பிடிச்சிருச்சுன்னா மைதா மாவு கஞ்சி தான் பெஸ்ட் ட்ரீட்மெண்ட். கூடு கூட நிறைய பிடிச்சிருக்கும். அந்த செம்பருத்தி செடி மட்டும் கிடையாது, சில கொய்யா செடி இதெல்லாம் கூடு கூட பிடிச்சிருக்கும். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா மைதா மாவு 2 டீஸ்பூன் போட்டு நல்லா காய்ச்சிருங்க. எவ்வளவு செடிகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கஞ்சி பதத்துல காய்ச்சிடுங்க. கஞ்சி பதத்துல காய்ச்சிட்டு அதை இறக்கி வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் தண்ணி திரும்பவும் கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஸ்ப்ரேயர்ல அடப்படாத அளவுக்கு, அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தா போதும். ஸ்ப்ரே பண்ணனும்ங்களா? எதுங்க ஸ்ப்ரே பண்ணனுமா? ஸ்ப்ரேயர், ஸ்ப்ரேயர்ல இந்த படி அந்த கஞ்சி தண்ணி இருக்கு இல்லையா, மைதா மாவு கரைசல், அந்த தண்ணிய தண்ணி கலந்துட்டு அகைன் தண்ணி கலந்துட்டு ஊத்திக்கோங்க. அந்த பூச்சி மேல படுற மாதிரி ஸ்ப்ரே பண்ணனும். இது காலை வேளையில ஸ்ப்ரே பண்ணுங்க. அப்புறம் அதுக்கு அப்புறம் தான் வெயில் வருமா, அந்த வெயில்ல நல்லா காஞ்சி டோப்பை அப்படியே உறிஞ்சிட்டு விழும். செடிக்கு போதிய ஊட்டத்தை கொடுங்கள். ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதையும் சரி செய்யணும், வந்ததையும் சரி செய்யணும். ஏன்னா இந்த பூச்சி வரும்போதே எறும்புகள் உங்களுக்கு சிம்டம்ஸ் கொடுத்துருக்கும். எறும்பு பொறுத்தவரைக்கும் எறும்பே பிரச்சனை நினைப்போம், ஆனா எறும்பு பிரச்சனை கிடையாது. அதோட ரூட் காஸ் என்னங்கறத நம்ம கண்டுபிடிக்க தவறிடுறோம். அப்ப எறும்புடைய நடமாட்டம் ஒரு செடியில் இருக்குதுன்னா அங்க ஒரு தண்டு துளைப்பானோ அந்த தண்டு பூச்சிகளோ இல்ல இந்த மாதிரி மாவு பூச்சிகளோ இருக்கும். ஃபர்ஸ்ட் சொல்லும், ஏ செடிய கவனி, பிரச்சனை இருக்குன்னு நமக்கு வந்து சிம்டம்ஸ் கொடுக்கும். நம்ம அதை கவனிக்காம போயிடுவோம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், நீங்க கேட்கல கவனிக்கல, நான் என் அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போறேன்னு முட்டையை தூக்கிட்டு அந்த இனிப்பு சுவைக்காக தூக்கிட்டு அப்படியே அலையும். அப்போ எறும்பே பிரச்சனைன்னு நம்ம நினைச்சிடுவோம். சோ எறும்பு வந்து இந்த சிம்டம்ஸ் கொடுக்கும். அப்பவே செடியை கவனிக்கணும். நம்ம செடியில எறும்பு போச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா செடியை கவனிக்கணும். பின்னாடி அந்த பூச்சிகளோ இல்ல வந்துட்டு சாரூஜி பூச்சிகள் ஏதாவது இலைக்கு பின்பக்கம் இருக்குதா, இல்ல இந்த வெள்ளைப்பூச்சி அதனுடைய இது எங்கேயாவது இருக்குதான்னு டக்குன்னு பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்திலே சரி பண்ணிடலாம். இல்லைன்னா ரொம்ப ஜாஸ்தி வந்ததுக்கு அப்புறம் போராடி சரி பண்ற சூழ்நிலையே ஏற்படும். நன்றி. நன்றிங்க. வேற யாருக்காவது வீட்டு தோட்டம் சார்ந்த கேள்வி? அதே மாதிரிதான், ஒரு வீட்டு தோட்டத்தை செய்யணும்னா நிறைய இந்த தொட்டிகள்லாம் வாங்கி தான் செய்யணும்னு கிடையாதுங்க. பணம் இருக்கிறவங்க ஆன்லைன்ல போட்டு வாங்கிடலாம், இல்ல நமக்கு சுத்தி இருக்கிறத எதையாச்சும் காசு கொடுத்து வாங்கி போடலாம். ஆனா எங்க வீட்டுல எல்லாம் செலவு பண்றதுக்கெல்லாம் பணம் எல்லாம் கிடையாதுங்க. இந்த சாமான எல்லாம் வாங்கி போட்டு அப்படி அழகா வச்சு அப்படிலாம் வந்து வீட்டு தோட்டமோ மொட்டை மாடியோ செய்ய முடியாது. அப்படிப்பட்ட சூழல்லனாலாம் தண்ணி போடுற கேன் இருக்கு இல்லைங்களா, பெரிய 20 லிட்டர் கேன், அது மேல பழுதாயிரும். அந்த பழுதான கேன் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது அந்த ஆபீஸ்ல இருக்கிறவங்களே போடுவாங்க, 15 ரூபாய் தான். அந்த கேனை வாங்கிட்டு வந்து சோல்டரை நைன் வச்சு கட் பண்றதுல ஆக்சாப்ளைட சூடு பண்ணி கட் பண்ணிட்டு கீழே ஓட்டை போட்டுட்டு அந்த கண்டெய்னர் யூஸ் பண்றது. எங்க திருப்பூருங்கிறதுனால டையிங் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ட்ரம் எல்லாம் கிடைக்கும், ஸ்கிராப் கடையில போய் அதை வாங்கிக்கிறது. அதுக்கப்புறமா ரெஃப்ரிஜிரேட்டர் பாக்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், அது மோட்டர் எல்லாம் எடுத்துட்டு அந்த ரிப்பேர் கடைகள்ல கிடைக்கும், 100 ரூபாய் சொல்லுவாங்க. ஆனா 15 வருஷம்னாலும் நல்லா இருக்கு, 15 வருஷம் ஆகி இன்னும் நான் பயன்படுத்திட்டு இருக்கிறேன். அந்த மாதிரி ரெஃப்ரிஜிரேட்டர் பாக்ஸுக பல கூடைகள், தெர்மோகோல் பாக்ஸு, கிரைண்டருடைய ரிம் இருக்கும் பாத்தீங்களா, அது
இது மாதிரி நம்மள சுத்தி என்னெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அந்த பொருட்களை பயன்படுத்திய நமக்கான ஒரு உணவு காட்டை நம்ம மொட்டை மாடிலேயோ அந்த தரை பக்கத்திலேயோ வச்சு உருவாக்க முடியும். அப்படி சாமான்களை பயன்படுத்தி செய்யுங்க. இப்ப இதுக்குள்ள போடுறதுக்கெல்லாம் நிறைய மண்ணெல்லாம் வேணுமே, நாங்களாம் சிட்டியில இருக்கிறோம் அவ்வளவு மண்ணு கிடைக்காதே அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க. சொல்லுவாங்க எல்லாரும், மண்ணு இவ்வளவு போடுங்க, இது இவ்வளவு ரேசியோ போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் செய்ய தேவையில்லை. குப்பைமேட்டுல ரேசியோ போட்டா மண் இருக்குது கிடையாது, வெறும் குப்பைகள் தான் இருக்குது. அந்த குப்பையில வளரலையா செடி? எதை எடுத்தாலும் குப்பை மேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கும் என்னோட குருநாதர் அந்த குப்பை மேடும் காடுகளும் தான். அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான் நான் ஏகப்பட்டதை கத்துக்கிட்டேன். அதை வந்து செஞ்சும் பார்த்தேன், சக்சஸும் பண்ணினேன். அதே விஷயத்தை தான் உங்களுக்கும் சொல்றேன். யார் சொல்றதையும் நம்ப வேண்டாம், இயற்கை சொல்றதை மட்டும் நம்புங்க. இயற்கை அதைத்தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது. நீங்களும் குப்பை மேடு மாதிரி உருவாக்கி அந்த ட்ரம்முக்குள்ள போட்டு அதில் ஒரு விதையை வச்சு பாருங்க. ஆனா ஒன்னே ஒன்று கவனம் வச்சுக்கோங்க, மக்கியதாக இருக்க வேண்டும். மக்க வச்சு விதையை போடுங்க. மக்காமலே நீங்க காய்கறி செடிகள் இது வேஸ்டெல்லாம் எல்லாத்தையுமே போடுங்க. ஆனால் விதையை நடும் பொழுது அந்த இடம் அதுக்குள்ள போட்டது மக்கி இருக்கான்னு பாருங்க. மக்கிறதுக்குள்ள நீங்க என்ன வச்சீங்கனாலும் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா வரும். அப்படி நீங்க பண்ணினீங்களாலே போதும். அப்போ ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் பாக்ஸ் எல்லாம் போடுறீங்கன்னா அதுல நிறைய போடுறதுக்கான மண்ணு கலவைகள் தேவைப்படும் இல்லையா? அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. இந்த காஞ்ச குச்சிகள் விட்டு முன்னாடி விழுகிற இலைகள் இதெல்லாம் சேகரிங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன குச்சிகள் முருங்கை மரங்கள்லாம் வெட்டி அங்கங்க போட்டிருப்பாங்க. காய்கறி கழிவுகள் எவ்வளவோ கிடைக்கும் காய்கறி மார்க்கெட்களில். வாழைக்காய் வாழை இதெல்லாம் வெட்டிட்டு அந்த கழிவுகள் எல்லாம் கிடைக்கும். காலிஃபிளவர் முட்டைகோஸ் கழிவுகள் எல்லாம் அதுல கிடைக்கும். இது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு மொத்தமா அந்த ட்ரம்ல போட்டு அடைச்சிருங்க. ஃபுல்லா அடைச்சிங்கன்னா ஒரு வாரத்துல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கும். அதுக்கு மேல கொஞ்சோண்டு மண்ணு தொழுவரத்தை கலந்து மேல போட்டுட்டீங்கன்னா போதும். இல்ல மக்கியது ஏதாவது கரும்பு சக்கையில நிறைய கிடைக்கும். சோ அந்த கரும்பு சக்கையில நிறைய இதுக்குள்ள போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பில்லிங் நல்லா கிடைச்சிடும். இதை மக்க வச்சுட்டு இதுக்கு மேல நீங்க எண்ணத்தை வச்சீங்கனாலும் இட்ஸ் டூ நத்திங் ஃபார்மிங். ஒரு குப்பைமேட்டுல யாருனுடைய பராமரிப்பும் இல்லாமல் எப்படி வருதோ அதே மாதிரி அங்கேயும் வரும். நீங்க வீட்டுல வச்சிருக்கிறது ஒரு குப்பைமேடு தான், ஆனால் டிசைன் பண்ணப்பட்ட குப்பைமேடு டிசைனா இருக்கும். அங்க ஸ்கேட்டடா செதறி கிடக்கும் குப்பைமேடு, அந்த குப்பைமேடு நல்லா டிசைன் பண்ணி இருக்கும் உங்களுடைய வீட்டு தோட்டத்துல. இவ்வளவுதான் வித்தியாசம். ஆனா ரெண்டு குப்பைமேடு தான். சோ குப்பைமேட்டுல தான் நம்ம வளர்க்குறோம். இந்த மாதிரி வளர்த்தீங்கன்னா எந்த செலவும் இல்லாம தனக்கான உணவு காட்டை நம்ம வீட்டுல அங்க இருக்கிற நுண்ணுயிர்கள் உருவாக்கி வைக்கும். நம்ம உருவாக்க போறதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்ணில இருக்கிற அந்த குப்பைகள் இருக்கிற நுண்ணுயிர்கள் தான் நமக்கான உணவு காட்டை உருவாக்கி வைக்கிது. அதுங்களுக்கான உணவு காட்டை தான் நம்ம உருவாக்கி வைக்கணும். அதுங்களுக்கு தேவை மக்கக்கூடியது, அதை தயார நம்ம வச்சாலே போதுமானது. வேற எதாவது சந்தேகங்கள் இருக்குதுங்களா? அனைவருக்கும் வணக்கம். மேடம் வந்து நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. அந்த விதை திருவிழா வந்து கண்ணமங்கத்தில் நடத்தினாங்க, ஆரணியில் நடத்தினாங்க, வந்தவாசியில் நடத்தினாங்க, எல்லார் இடத்துலும் நடத்திட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப அருமையாக பண்ணிட்டு இருக்கீங்க. என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னாங்க, நிறைய இயற்கை விவசாயங்கள் உள்ளுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. நிறைய விளைவிக்கப்பட்ட நெல் ரகங்கள் நிறைய பயிர் செய்கிறாங்க விவசாயிகள். அந்த விவசாயிகள் விளைவிக்கப்பட்ட நெல் வியாபாரத்துக்கு அது வெளியில போக மாடு, அது வந்து ரொம்ப மகா மட்டமான விலையில வந்து விலை கேட்கிறாங்க. நம்மோட இந்த விதை திருவிழா அமைப்பாளர்கள் இந்த இயற்கை விவசாயம் பண்ணப்பட்ட நெல் இயற்கை நெல் வகைகளை அதை வந்து அதை விற்பனை செய்வதற்கான வழிமுறைகள் கட்டாயம் செய்யணும். அரசுக்கு இந்த இயற்கை நெல் கொள்முதல் பண்ணி அதை விநியோகம் பண்ணாதான் இந்த இயற்கை விவசாயம் பலப்படும். அப்படி இல்லைன்னா இந்த இயற்கை விவசாயம் பலப்படாது. ஏன்னா நம்ம கட்டாயம் வந்து நாம இதை உரத்த குரல்ல சொல்லிட்டு இருக்கோம், இயற்கை விவசாயம் பண்ணுங்க, இயற்கை விவசாயம் பண்ணுங்க, இயற்கை காய்கறி பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இயற்கை விவசாயிகளும் அவங்க விளைவிக்கப்பட்ட இயற்கை காய்கறிகள் இயற்கை நெல்மணிகளை விற்பனை பண்ண முடியாம அவங்கவுங்கள ஹோல்டு பண்ணி வச்சிடுறாங்க. ஏன்னா அது விலை போக மாட்டுது. வெளியில போயிட்டு மார்க்கெட்ல எதுவுமே கொடுத்தாக்கா பாதிக்கு பாதி கம்மியா கேக்குறாங்க. அதனால இயற்கை விவசாயத்துல இருந்து மீண்டும் அவங்க மாறிடுறாங்க. அப்படி மாறுறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம விவசாயிகள் இயற்கை விவசாயிகள் ஒரு கூட்டமைப்பு பண்ணி ஒரு சங்கம் உருவாக்கி அதை அந்த நெல்மணிகள் கொள்முதல் பண்றதுக்கு இப்ப வந்து சேட்பேட்டில் இருக்கிற வணிக வளாகம் இருக்கு, அவங்க நம்ம நெல்மணிகள் வாங்கணும், கட்டாயம் வாங்கணும், நல்ல ரேட்டு கொடுத்து வாங்கணும்.
அப்படி வாங்கறதுக்கு நம்ம தோழர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து அரசுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கணும். இதெல்லாம் செய்யாம இயற்கை விவசாயம் நம்ம பண்றோம் அப்படின் போது, இயற்கை விவசாயத்தில் விளைவிக்கப்பட்ட நெல்கள் அங்கேயே வந்து இயற்கை விவசாயிகிட்டே நிற்குது, அது வியாபாரத்துக்கு போக மாட்டுது. அப்போ இயற்கை விவசாயம் செய்யணும்னா கட்டாயம் அரசுக்கு, அரசு இயற்கை விவசாயிகளிலிருந்து கொள்முதல் பண்ண செய்யணும். இயற்கை காய்கறிகளும் அதே மாதிரி தான், எல்லா சிறுதானிகளும் அதே மாதிரி தான், எல்லாமே அரசு கொள்முதல் பண்ணுறதுக்கு வழிவகை செய்யணும். இங்கே இயற்கை வேளாண் அங்காடிகள் வந்து கொள்முதல் பண்ணணும், நல்ல ரேட்டுக்கு எடுக்கணும். அப்படி பண்ணாதான் இந்த இயற்கை விவசாயிகள் வந்து அந்த மறுபடியும் பாரம்பரிய நெல் வகைக்கு திரும்புவாங்க. கேக்குறது சரியானதுதான், ஆனா இது மாதிரி இயற்கை விவசாய நிகழ்வுகள் நடத்துறதுக்கு காரணமே, முக்கியமான காரணமே அதுதான். ஒரு விவசாயி தன்னுடைய பொருளை நேரடியாக ஒரு நுகர்வோருக்கு விற்கணுங்கிறத ஒரு மையமா வச்சுதான் நிறைய இடங்கள்ல இது மாதிரி நிகழ்வுகள் நடக்குது. அதே போன்று விவசாய கூட்டமைப்புகள் நிறைய இருக்குது, அந்தந்த ஊர்ல இருக்கிற விவசாய கூட்டமைப்புகளை அணுகுங்கள். அதே போல இன்னொன்னு என்னன்னா, யாரு வந்துட்டு உற்பத்தி பண்றாங்களோ அவங்களும் நுகர்வோரும் இன்னுமே கனெக்ட் ஆகாம இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவோ சோசியல் மீடியால நிறைய பேர் இப்ப நேரடி விற்பனைகள் வந்து பண்ணத்தான் செய்யறாங்க. நேரடியா நீங்க ஒண்ணு மதிப்பு கூட்டலுக்கு போங்க, இல்லையா நேரடியான விற்பனைக்கு போகலாம். உங்களிடம் கொள்முதல் கொள்முதல் பண்ணி பண்ற அளவுக்கு கூட்டமைப்புகள் நிறைய உள்ள அங்கங்க ஊர்கள்ல இருக்குது. அதனுடைய விவரங்களை இது மாதிரி நிகழ்வுகள்ல தெரிஞ்சு நீங்க பயன்படுத்திக்கலாங்க. பாலாஜி அவர்களும் நந்தகுமார் தம்பியும் உங்களுக்கு இதுக்கு மேலும் சில விளக்கங்கள் கொடுப்பாங்க. அக்கா நன்றிக்கா. ஐயா கேட்டிருந்த நல்ல கேள்வி, ஐயாவுடைய கேள்விக்கு ரொம்ப பாராட்டுகள். ஒரு விஷயம் ஐயா, முதல்ல நாம சொல்ல வருது, நம்மளுடைய உணவு தேவைகளை சீர் செய்து கொள்ளுங்கள். நாம் நம்மளுடைய உணவு தேவைகளை பூர்த்தி செய்து அடுத்த விற்பனை லெவலுக்கு வருவோம். நீங்க அதிகப்படியான லெவல்ல இறங்கி பண்றீங்க அப்படின்னா, ஒரு 4 ஏக்கரா 5 ஏக்கரா 3 ஏக்கரா பண்றீங்கன்னா, முதல்ல உங்களுடைய ஐயா உங்களுக்கு தான் பதிலு, முதல்ல உங்களுடைய மார்க்கெட் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு பாத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு, ஆண்ட்ராய்டு இருக்கா, இன்னும் சமூக வலைதளங்களை நீங்க பயணிக்கிறீங்களா, இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நீங்க தொடர்ந்து கலந்துக்கிறீங்களான்னு பாருங்க. இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 5ஆம் தேதி ஒவ்வொரு மாசமும் கல்சபாத்துல நான் பேசும்போது சொன்னேன், கல்சபாத்துல ஒவ்வொரு 5ஆம் தேதியும் மீட்டிங், அங்க 1 மணிக்கு சந்தை. நீங்க வந்தீங்கன்னா உங்களுடைய விளைபொருளை அங்க மார்க்கெட் பண்ண முடியும். ஒவ்வொரு மாசமும் சனிக்கிழமை, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை 6 மணி கோட்டை மைதானத்துல சந்தை நடக்குது. இயற்கை விவசாய வேளாண்மைகள் கூட்டமைப்பு சார்பா அண்ணன் உள்ள வந்திருக்காங்க, உள்ள இருக்காங்க அண்ணன், அவங்க சார்பா அவங்க நடத்துறாங்க சனிக்கிழமை. நாட்டிற்காம நம் சந்தைன்னு வேலூர்ல நடக்குது ஒவ்வொரு மாசமும். தம்பி சந்திரசேகர், தம்பி சந்திரசேகர் ஒருங்கிணைப்பாளர் திருவண்ணாமலை மாவட்ட சந்தையில, அங்க வந்து நம்ம ஸ்கூல்ல ஒவ்வொரு மாசம் கணக்கு மாசம் தானே தம்பி, மாசத்துக்கு ரெண்டு நாள் ரெண்டாவது ஞாயிற்றுக்காம பாருங்க, ரெண்டாவது ஞாயிற்றுக்காம ஒவ்வொரு ஞாயிற்றுக்காம ரெண்டாவது ஞாயிற்றுக்காமையும் சந்தை நடக்குது. இப்படி நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்துல இன்னும் மக்கள் நல சந்தை இருக்கு, ஐயா சந்தை முச்செல்வன் முன்னெடுக்கிறார். அது மாதிரி நிறைய தொடர்ந்து நடக்குது. இந்த அரசு விஷயங்களை நாம இங்க பேசக்கூடாது, அரசு விஷயங்களை அரசுகிட்ட நீங்க மனுவா போடுங்க, சிஎம் செல்லுக்கு எழுதுங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, திருமங்கலம் கமிட்டியில நெல் எடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க சொல்றது நல்ல விஷயம், சேப்பேடு கமிட்டியில எடுக்க சொல்லணுன்றது நானும் ஆல்ரெடி பார்த்து நேரடியா அவருக்கு மனு வச்சிருக்கேன். இன்னும் கூட கண்டிப்பா மனு வைக்க முடியும் நம்ம அதிகாரிகள்கிட்ட. திருமங்கலம் கமிட்டியில இங்கிருந்து சேப்பேடு வந்தவாசி திருவண்ணாமலை மாவட்டத்தில இருந்து திருமங்கலம் கமிட்டியில எடுத்து நெல் விற்கிறாங்க. திருமங்கலம் கமிட்டி உண்மையிலே வெங்கடேசன் சார் வந்து மனசார பாராட்டணும், அவ்வளவு அருமையான மனுஷன். எத்தனை விவசாயி பட்டாளத்திலிருந்து ரிட்டையர் ஆகி வந்து அவர் இருந்திருக்கலாம், ஆனா தேடி வந்து இந்த வேலையில உட்காந்துருக்காரு. அவார்டு விவசாயி சமீபத்தில் தமிழ்நாடு அரசு அவரை கௌரவிச்சு, தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை விவசாயிகளோட நெல் எடுத்து அவர் மார்க்கெட் பண்றாரு. அந்த மாதிரி நம்ம பண்ணலாங்க ஐயா, கண்டிப்பா உங்களுடைய நம்ம இந்த அடுத்து தம்பிட்டு ஒரு வேண்டுகோள், பாலாஜி ஜெயகிருத்தி நீங்க இந்த மாவட்டத்துல முன்னோடியா இருக்கீங்க, இந்த பகுதியில இன்னொரு பாலாஜி இருக்காரு, செய்யூர் பாலாஜி இருக்காரு, இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கோரிக்கை எங்க சார்பா வைக்கிறோம், இந்த இடத்துல ஒரு சந்தை உருவாக்குங்க, இங்க வந்திருக்கிற நல்ல 10 இயற்கை விவசாயிகளை ஒருங்கிணைங்க. ஏற்கனவே பழு அவர் தலைமையில வச்சுட்டு தான் நாங்கெல்லாம் சுத்திட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உண்மையிலே தம்பி ரொம்ப ஒத்துழைச்சிருக்காரு, அவருக்கும் முன்னெடுத்திருக்காரு, அவருக்கும் அவர் குடும்பத்திற்கும் இந்த சமயத்துல நம்ம நன்றி கடன் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல சந்தை உருவாக்குறதுக்கு தம்பி கண்டிப்பா காரணமா இருப்பாரு. இன்னும் 2-3 மாசங்கள்ல அந்த சந்தையை நம்ம உருவாக்கிடுவோம், அப்புறம் தொடர்ந்து மாதாந்திர கூட்டங்களை உருவாக்குவோம். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம செய்வோம். ஐயாவோட கேள்வி நல்ல கேள்வி, ஆனா நிறைய விஷயங்கள் வந்து நாம செயல்படணும். இப்ப நான் சொன்னமாதான் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்காங்க, நாங்க விவசாயிகள் நம்ம கலசபாக்கம் பாரம்பரிய விதைகள் மையத்துல சேர்ந்திருக்கிற 10 விவசாயிகளை அரிசியில் எடுத்து நாம நண்பர் தம்பி ஒருத்தர் மார்க்கெட் பண்றாரு.
இதுல என்ன மார்க்கெட்டிங்ல பல இன்னல்கள் இருக்கு. நம்ம வந்து எடுத்துட்டு போனவுடனே ஒருத்தர் காசு ஒருத்தருக்கு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு வரணுன்ற மனநிலை 25 வருஷமா இருந்துட்டோம். அந்த மனநிலையை உடைக்கணும்னா முதல்ல நமக்கு கொஞ்சம் இன்கம் வேற ஒரு வகையில் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம இதை மார்க்கெட் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஏன்னா நம்ம சம்பாவுக்கு அறுப்போம், தை மாசம் அறுப்போம், அதை உடனே அரிசி பண்ண முடியாது. மார்கழி அடுத்தது மாசி பங்குனி போயிட்டு சித்திரை வைகாசி இருந்து அரிசி ஆகும். அது வரலாம் நம்மளோட வருமானம் என்ன பண்ணும், அப்போ நம்ம குடும்ப பொருளாதார சூழல் வந்து நமக்கு பலு ஏற்படுத்தும். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்காணிக்கணும் அப்படின்னா திட்டமிடல் கண்டிப்பாக வேண்டும். திட்டமிட்டு அதை நீங்கள் மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதிகப்படியான இயற்கை வேளாண்மைக்கு போகணுன்றது தாழ்மையான கருத்து. வாய்ப்புக்கு நன்றி. அவர் கேட்டாரு அந்த இலையெல்லாம் அப்படியே போடுறதா பிரிச்சு போடணுமானு, மக்கக்கூடியது அனைத்தையும் ஒன்னாக போடலாம். ஏன்னா இலைகள்ல இந்த இலை அது இதுன்னு பிரிச்சு போடணுமா அப்படின்னு கிடையாதுங்க. ஒரு வீட்டு தோட்டம்னா கொஞ்சம் செம்மைப்படுத்தி செய்யணும் அப்படின்னா மோனோகாட் டைகாட் ரெண்டுனுடைய ரெசிடியூஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதாவது ஒரு வித தாவர இலைகள் ஈர்வித தாவர இலைகளினுடைய கலவைகள் வேஸ்டுகள், அதாவது இலைகள் இலைத்தலைகள் கலந்து இருக்கிற மாதிரி இருந்தால் போதிய போஷாக்கு அந்த செடிக்கு தேவையானது கிடைச்சிடும். அதுக்குதான் ஓர்வித்து தவறுதுன்னா, இப்போ தவற இலைனா இலை அதாவது கரும்பு கரும்பு சக்கைகள் புல் புல் வகைகள் எல்லாம் ஈர்வித்துன்னா அந்த இலைகள் மித்த எல்லா செடி கொடிகள் எல்லாத்தையும் அடக்கம். அதுல மேம் ஒரு டவுட் மேம் சொல்லுங்க. ஆக்சுவலா இப்போ சென்னையில இப்போ செடியெல்லாம் வளர்க்குறாங்க, பக்கத்தில் ஏதோ மாட்டு வண்டியெலாம் வந்து விற்கிறாங்க செடி தொட்டி. இப்போ பூச்செடின்னும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே இப்போது நம்ம ஒரு மிளகா செடியோ ஒரு கத்தரிக்காவோ ஒரு தக்காளியோ நம்போது அதை மாடி வீட்டு தோட்டம் மாதிரி எல்லாரும் வளர்க்குறாங்க யூஸ் பண்ணுறாங்க. பட் அது என்னும்போது அந்த செடி மண்ணோட கொடுக்கும்போது தொட்டியில் நம் நிறைய ஒரு 4-5 பேக்கெட் பேக்கெட்டாக வச்சுட்டு பவுடர் போட்டு தராங்க. அது என்ன விதைன்னு தெரியல, ஹைப்ரிட்ரா ஹைப்ரிட் விதையா நார்மலாக விதையா என்னன்னு தெரியல. அதில் விளையிற அந்த சம் ஏதோ மிளகாவோ தக்காளியோ அதை நம்ம யூஸ் பண்ணலாமா? நார்மலாக நம்ம மண்ணில் பூமியில் விளையறதுக்கும் இதுக்கும் உள்ள நியூட்ரிஷன் டிஃபிஷியன்சி ஏதாவது ஊட்டச்சத்து டிஃப்ரென்ஸ் இருக்குமா, இல்லை ஹைப்ரிட் விதையை சாப்பிட்றது நல்லதா, அது ஏதாவது கொஞ்சம் டவுட்ஸ் கிளியர் பண்ணலாம். ஹைப்ரிட் விதையில விளையக்கூடியதை தாராளமாக சாப்பிடலாம், ஒரு சிலது தான் சரி கிடையாது. மிச்சப்படி அதில் விளையக்கூடிய காய்கறிகளில் சாப்பிட்றதுனால பிரச்சனை இல்லை. ஆனால் அதை விளைய வச்சு எடுக்கணும்னால் அதுக்கு தெளிக்கக்கூடிய ரசாயனங்களால தான் ரொம்ப பிரச்சனை. ஆனால் அந்த மாதிரி கம்பெனி விதைகள் பயன்படுத்தும் பொழுது அந்தந்த காலகட்டத்தில் பரிந்துரைக்கக்கூடிய அந்தந்த பொட்டலங்கள் எல்லாம் போட்டால் மட்டும்தான் நல்லா வரும். அப்போ அதை போட்டு தானே உற்பத்தி பண்ணி ஆகணும், அதுதான் பிரச்சனை. கரெக்ட். அப்போ அந்த இடத்துல கவனம் இருக்கணும். அதே மாதிரி ஒரு தாவரமானது போட்டோசிந்தசிஸ் அப்போ அதாவது ஒளி சேர்க்கையின் போது உணவு வடிவிலான 4 சத்துக்களை வந்து உருவாக்குது. தெரியுமா என்னென்ன சத்துக்கள்னு? மாவுச்சத்து, புரதச்சத்து, கொழுப்பு சத்து, 4வது ஒரு முக்கியமான ஒரு சத்து இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா மரபியல் ரீதியான சத்து. அந்த மரபியல் ரீதியான சத்துக்களை கொடுக்க வல்லது எது அப்படின்னா மரபு ரகங்கள் மட்டும்தான். இல்லைனா அந்த மரபியல் ரீதியான சத்துக்கள்ங்கிறது கிடைக்காது. ஸோ அப்போ அது கிடைக்கணும்னா மரபு ரக விதைகள் இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். அப்போ அதிலே பார்த்துக்கோங்க. அப்போ அந்த ஒரு விதமான சத்துக்கள் நமக்கு கிடைக்காம தான் அது போகும். அதுக்காகவியாவது நம்ம மரபு ரக விதைகளை பயன்படுத்தணும், மெயினாக வந்து பயன்படுத்தணும். அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள்ங்கிறது அபாரமானது. மற்ற விதைகளுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? ஒரு சின்னதாக ஒரு மாடுகள் எடுத்துக்கோங்களேன், நாட்டு மாடையும் வேற ஹெச்எஸ் மாடையும் ஹெச்எஃப் மாடுகளையும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டையும் நீங்கள் கவனிங்களா, அதனுடைய கேரக்டர்ஸ் என்னன்னு கவனிங்க. சாதாரணமாக நாட்டு மாடு எல்லாரையும் போய் அணுக விட்டுடாது, ஜஸ்ட் தொட்டங்கள் அப்படி சிலிருக்கும், எல்லாத்தையும் தன்னை தொட விடாது. ஆனால் அந்த ஹெச்எஃப் மாடு எடுத்துக்கோங்க, அப்படியே நிற்கும், பார்த்துருக்கீங்களா? அப்போ அதில் இருந்து பெறக்கூடிய பாலையோ நம்ம சாப்பிடும் பொழுது கண்டிப்பாக நம் உணவு எதுவோ அது கண்டிப்பாக நமக்குள்ள அது சம்மந்தப்பட்ட ஒரு சின்ன ஒரு அதோட கேரக்டரிஸ்டிக் டெபாசிட் ஆகத்தான் செய்யும். இன்னைக்கு நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள், சமூக ரீதி நிறைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் நாம் உண்ணும் உணவும் ஒரு காரணமாக அங்கே இருக்குது. அது மட்டுமே அல்ல, அதுவும் ஒரு காரணம். இதுதாங்க வித்தியாசம் எல்லாத்துலேயும் இருக்குது. மரபு ரக விதைகள் அதில் உற்பத்தியாகக்கூடிய காய்கறிகள் இல்லை எந்த உணவாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள்ங்கிற எல்லாத்துலேயுமே சத்துக்கள் இருக்குது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஒரு மிகச்சிறப்பானது அதோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது.
ஸோ இதில் வித்தியாசங்கள் இருக்குது, வளர்ப்புலையும் வித்தியாசங்கள் இருக்குது. கடையிலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி செடிகளையும் வளர்க்கும்போது அவங்க பரிந்துருக்கக்கூடிய பொட்டலங்கள் அது என்ன என்னன்னு உங்களுக்கே தெரியும், அதை நான் குறிப்பிட விரும்பலை. அதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் அது நல்லா வரும், இல்லைன்னா அதில் ஒன்றும் வராது, சரியாக வராது. அதிலேருந்து விதைகளை மறுபடியும் நீங்கள் எடுத்து போட்டிங்கனாலும் மொத கொடுத்த மாதிரி அதே மாதிரி ஒரு ஈல்டை மறுபடியும் அது கொடுக்காது. ஆனால் ஒரு 6 முறை போட்டு போட்டு திரும்ப ஈல்டு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லன்னு போட்டு போட்டு எடுத்து எடுத்து பண்ணிங்கன்னா பேரண்ட் சீட் பேரண்ட் வித்து வந்துடும், சரிங்களா? ஆனால் நம்மளுடைய மறுபு ரக விதைகளை எடுத்து போட்டு மறுபடியும் அதனுடைய பலனை அனுபவித்து மறுபடியும் அதிலிருந்து விதைகளையும் நம்ம எடுத்து போடும்போது பழைய மாதிரியே திரும்ப திரும்ப காய்க்கும். அப்போ விதைக்கான செலவும் நமக்கு இங்கே குறையும், விதைக்கான செலவே அங்கே ஏற்படாது. நம்மளுடைய அந்த மாதிரி உணவில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி காய்கறிகளை நம்ம உண்ணும்போது நம்மளுடைய ஆரோக்கியமும் மேம்படும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட இயல்பிலே நம்மளுடைய உடல் சரி செஞ்சுக்கும். இயற்கையிலே அப்படித்தான், நமக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அது தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும். ஆனால் இது மற்றதுலாம் சரி செய்யாது. ஸோ இந்த வித்தியாசங்கள் இருக்குங்க. வேற யாருக்காவது ஏதாவது கேள்விகள்? கொய்யா விதையா? கொய்யா விதை நிறைய நாட்டு கண்ணுகளே கிடைக்குதுங்க. ஒட்டு கண்ணு பதியம். இப்ப வந்து மரபு ரக, அதாவது நாட்டு மரங்களா இருந்தால் அந்த பழம் நல்ல பழுத்த பழத்துல இருந்து விதைகளை எடுத்து நீங்க நாத்து போட்டு அதுக்கப்புறமா நீங்க நட்டுக்கலாம். அப்படித்தான் நடணுங்க. காய வைக்க தேவையில்லை. ஒரு லேசா ரொம்ப வெயில போட்டு அதிகமா காய வச்சிருக்கணும் அந்த பழ விதைகள் எல்லாம். அந்த ஈரம் உணர்ந்தா போதும், ஈரம் உணர்ந்தாலே போதும், நீங்க நடலாம். ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லா ஆற வச்சுட்டு அப்படியே எடுத்து நீங்க நட்டுறலாம். கொய்யா விதை எல்லாமே நல்லா பழுத்த விதையா இருக்கணும். பழமு இளம் வெயில வைக்கலாம். இளம் வெயில் லைட்டா அந்த டான்சிங் ஷேடோன்னு சொல்லுவாங்க, ஒருத்தனுடைய நிழல் அப்படியே வெயிலும் விழுந்த மாதிரி அந்த மாதிரி இடங்கள்ல கூட நீங்க வச்சுக்கலாம். என் பேர் பிரவீன் குமார், எச்சூர்ல இருந்து வரேன். நான் கதிரி செடி 30 சென்டிமீட்டருக்கு கதிரி செடி, வேப்ப எண்ணெய், தயிர் இதெல்லாம் போட்டு இயற்கை முறை தான் விவசாயம் பண்றேன். அப்பயும் பக்கத்து கணியில வந்து மருந்து அடிக்கும்போது தெளிப்பு செயற்கை முறை அடிக்கும்போது என் கணியில வந்து நான் யூஸ் பண்ற மருந்து வந்து அவங்க அடிக்கிற மருந்து வந்து பாதிக்குது. பக்கத்துல அடிக்கிறதோட இது பாதிக்குது இல்லைங்களா? பக்கத்து தோட்டத்துல அடிக்கிறது உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துது. கண்டிப்பா அந்த பாதிப்பு ஏற்படுத்ததான் செய்யும். அதனாலதான் நம்ம வந்துட்டு இப்ப பக்கத்து தோட்டத்துல ரசாயன தெளிப்புகள் பயன்படுத்துறாங்க. அப்படின்னா ஒண்ணு தண்ணி பாய்ச்சல் மூலியமாவோ இல்ல மழை தண்ணி விழுந்தாலோ அப்படியே அவங்க நிலத்துல இருந்தது நம்மளுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க பண்ணும் பொழுது சுத்தி ட்ராப் கிராப் என்று சொல்லக்கூடிய இந்த ஆமணக்கு செடி அது மாதிரி எல்லாம் ஓரங்கள்ல பூரா வளர்த்து வளர்த்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய மெயின் பயிர்களை நீங்க பயிர் பண்ணுங்க. அப்படி இப்படி அடிக்கிறத ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அதிக காத்து இருக்கும் போது ஸ்ப்ரேயர்ல ஏதாவது கொடுத்தாங்கன்னா வேற வழியே இல்லாம ஓரங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்தும். அதே மாதிரி தண்ணி, மழை தண்ணி அது மூலியமா நிலத்துல இருக்கிறது பரவி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம நிலத்துக்கும் அவங்க நிலத்துக்கும் நடுவுல வாய்க்கால் மாதிரி அகலமா எடுத்து விட்டுறது சிறப்பு. அப்படி எடுத்து விட்டுட்டா அந்த தண்ணி இந்த வாய்க்காக்குள்ள அங்க போய் நினைக்குமே தவிர தாண்டி நம்ம காட்டுக்குள்ள வராம பாதுகாக்கலாம். இப்படிதான் இப்போதைக்கு சரி பண்ணிக்க முடியும், ஓரளவுக்கு சரி பண்ணிக்கலாம். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? தற்சார்பு வீட்டு தோட்டம் விதை சார்ந்து இல்ல வேற ஏதாவது பூச்சி விரட்டிகள் பத்தி தகவல்கள் வேணுமா? ஏன்னா பூச்சி விரட்டிங்கிறது மண்ணை வளமா வச்சா செடி வளமா இருக்கும், செடி வளமா இருந்தால் அதை எந்த பூச்சி தாக்காது. இதுதான் இயற்கை வந்து நிர்ணயிச்சு வச்சது. இதையும் மீறி அங்க மண்ணுல ஏதாவது தவறா இருக்குதுன்ற பட்சத்துல மேல ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும்தான் பயிர் வளர்ச்சி ஊக்குவிகளோ இல்ல பூச்சி விரட்டிகளையோ அங்க பயன்படுத்த தேவை ஏற்படும். இல்லைன்னா அதெல்லாம் பயன்படுத்த தேவையே இல்லை. சொல்லுங்க. ஹலோ. விவசாயிகள் வந்து இந்த பயிர் வகை விதைகள்லாம் பாதுகாத்து வச்சு அடுத்த சீசன்ல விதைக்கிறாங்க. இப்போ அது பாதுகாக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி வந்தது, ரொம்ப நாள் பாதுகாக்க முடியறதில்லை. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா குளோர்பைரிபாஸ் இல்லைன்னா செல்பாஸ் மாத்திரை வைக்கிறதுனால நிறைய நஞ்சு தான் பயன்படுத்துகிறாங்க. அது இல்லாமல் பண்ணுறதுக்கு என்னென்ன சொல்லுங்க வழிமுறை? அதாவது விவசாயிகள் ஒரு பயிரை பண்ணிட்டாங்கன்னா அந்த பயிர்களை பாதுகாத்து விதைகளை பாதுகாத்து
அடுத்து பயன்படுத்துறதுக்கு எப்படி பாதுகாக்கிறது, பூச்சி தாக்குது அந்த பயிர்களை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நம்ம முன்னோர்கள் எவ்வளவோ வேலைகள் செய்திருக்கிறாங்க. மண் சட்டிகளில் மஞ்சள் கலந்து வைக்கிறது, மஞ்சள் துணியில கட்டி விதைகளை வைக்கிறது, அப்போ நிறைய இருக்கும்போது என்ன பண்றது அப்படிங்கிற சூழல் எல்லாத்துக்குமே ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு அதிகமா இந்த பயிர் வகைகள் மாவு இது சத்து அதிகமா இருக்கக்கூடியதுல சீக்கிரமாவே பூச்சிகள் வந்துட்டு தாக்குதல் இருக்கும். இப்ப அந்த மாதிரி பயிர்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா, மூலிகைகள் எல்லாம் கொஞ்சம் போட்டு எரிச்சு சாம்பல் ரெடி பண்ணிக்கோங்க சரிங்களா. எருவை வந்து எரிச்சு அது கூட சில மூலிகைகள் இந்த நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும், இது என்ன நொச்சித்தலை அதெல்லாம் நிழல்ல காய வச்சு அதுக்கப்புறமா அது கூட சேர்த்து எரிச்சுக்கோங்க. அப்ப ஒரு மூலிகை கலவையா இருக்கும். ஈவன் அந்த எருக்கு குச்சி அதுக்கப்புறம் மாங்குச்சிகள் இது எல்லாத்தையுமே நீங்க எரிச்சுக்கலாம். இல்ல மருந்து கடையில கேட்டீங்கனாலே இந்த பூஜை கடைகள் எல்லாம் கொடுப்பாங்க, அது மாதிரி எல்லாத்தையும் எரிச்ச அந்த சாம்பலை நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜல்லடையில ஜலிச்சுக்கோங்க. நைசா மாவு ஜல்லடை இருக்கு இல்லைங்களா, அதுல நிறைய ஜலிச்சுக்கிட்டு இந்த தானியங்கள்ல நல்லா கலந்து வச்சிருங்க. இப்படி கலந்து வச்சிட்டீங்கன்னா அதுல இருக்கிற அந்த வாசனை அந்த மூலிகை சாம்பல் தானே, இதுல எந்த பூச்சியும் அந்த தானியத்தை தாக்காமல் பாதுகாப்பா இருக்கும். ஈவன் உணவு இருக்கு பாத்தீங்களா, உணவுக்காக வச்சிருக்க கூடிய பயிர்ல கூட ஜல்லடையில நல்லா ஜலிச்சுட்டு அந்த சாம்பலை கலந்து வைங்க. அந்த மூலிகை சாம்பலை கலந்து வச்சிட்டீங்கன்னா நீங்க சமையல் பண்ணும் போது திரும்பவும் அந்த ஜல்லடையில போட்டு ஜலிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஜலிச்ச சாம்பல் புறக்கீர விழுந்துருமா, தானியம் நிக்குமா. அந்த தானியத்தை நல்லா கழுவிட்டு நல்ல நாலஞ்சு டைம் கழுவிட்டு நீங்க சமையலுக்கு பண்ணிக்கலாம். பூச்சி தாக்காம வெளியிலேயே வச்சுக்கிறதுக்கான இந்த முறைகள். அதே மாதிரி விதைகளையும் இதே மாதிரி நீங்க கலந்து வச்சிட்டீங்கன்னா திரும்பவும் நம்ம நடவு பண்ணும் பொழுது ஜலிச்சுட்டு அந்த விதைகளை எடுத்து நீங்க நடவு பண்ணிக்கலாம். உங்களுக்கான தீர்வு கிடைச்சிச்சுங்களாங்கய்யா, இது மாதிரி பண்ணலாம். இன்னொரு விஷயம், இந்த அலுமினியம் தகுடுகள்ல பேரல் மாதிரி ரெடி பண்ணுங்க. உணவு தானியங்களை நான் இப்படித்தான் பாதுகாத்துக்கிறேன், பல வருடங்களா நான் இப்படி சின்னதாகவும் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க உங்களுடைய குவான்டிட்டி கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி அந்த தானியத்தை சேமிக்கக்கூடிய கலனை ரெடி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு தானியத்தை நல்லா சேர்த்துக்க, கீழே வந்து போஸ்ட் பாக்ஸ் மாதிரி இப்படி ஓபன் பண்ணி எடுக்கிற மாதிரியோ இல்ல ஒரு டேப் பைப்பு மாதிரியோ பிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியா திறந்து அடியில இருந்து ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட்ல கீழே எடுக்கிற மாதிரி பிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல மெத்தடு, இதை நான் பயன்படுத்தி அனுபவ பதிவு. இது நீங்களுமே விவசாய நிலங்கள்ல பண்ணலாம். இதை பண்றதுக்கு பெருசா மழை தண்ணி விழுகாத இடம், வெயில் படாம அப்படிலாம் கிடையாது. மழை தண்ணி விழுகிற இடம், வெயில் படுற இடத்துல கூட நீங்க இதை வச்சுக்கலாம். வச்சுட்டு மேல மூடி பாத்தீங்கன்னா நல்லா சீலிங் பண்ற மாதிரி மூடி செட்டப், அதுதான் கவனமா செய்யணும் நம்ம. அது மட்டும் நல்லா ஏர்டைட் சீலிங் பண்ற மாதிரி பண்ணிக்கணும். ஸோ எவ்வளவு தானியங்கள் உங்ககிட்ட இருக்குதோ அதை நீங்க உள்ள போட்டுக்கோங்க. உள்ள போட்டுட்டு ஒரு சின்ன தட்டோ ஏதோ வச்சுட்டு சின்னதா மெழுகுபடுத்தி இல்லைன்னா எண்ணெயில சின்ன விளக்கு அகல் விளக்கு மாதிரியோ சரிங்களா, அந்த தானியத்தை சரிசமமா வச்சுட்டு மேல அந்த தட்டுல அந்த அகல் விளக்கோ அந்த இல்லை மெழுகு திரியோ அதுல வச்சுட்டு பொருத்திடுங்க. பொருத்திட்டு அது எரியும் இல்லைங்களா, எரியறதோடையே கீழே வேற பக்கம் விழாத மாதிரி கரெக்டா அதுக்கு தான் ஒரு தட்டு வைக்கணும், சமத்தளமா பண்ணிக்கணும். தானியம் முக்காவாசி தான் நீங்க ஃபில் பண்ணிருக்கலாம், சில முழுசா கூட இருக்கலாம், முக்காவாசி தான் ஃபில் பண்ணிருக்கிறீங்கன்னா இது மாதிரி வச்சுட்டு மூடிய நல்லா போட்டு டைட்டா சீல் பண்ணிடுங்க. சுத்தி டேப் போட்டெல்லாம் ஒட்டி காற்று புகாத வண்ணம் சீல் பண்ணிடுங்க. பண்ணிட்டீங்கன்னா அந்த திரி எரியுது இல்லையா, ஆக்சிடைஸ்டு உள்ள ஆக்சிஜன் இருக்கிற வரைக்கும் எரியும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிடும். நான் சொல்றது புரியுதுங்களா, புரியுதுலையா நான் சொல்றது, அது மாதிரி ஆக்சிடைஸ்டு ஃபார்ம்ல இருக்கிற வரைக்கும் அது எரியும். எரிஞ்சு முடிச்ச உடனே அதாவது ஆனரோபிக் ஸ்டேஜ் வரும். ஆனரோபிக் ஸ்டேஜ்ல போயிடுச்சுன்னா அங்க எந்த ஒரு நுண்ணுயிருக்களோ வேற எந்த மைக்ரோப்ஸோ எதுவுமே அங்க குரோத் ஆகாது. அப்படி குரோ ஆகாம இருக்கும் பொழுது அங்க இருக்கிற தானியங்களில் எந்த ஒரு பூச்சியுமே தாக்குதல் ஏற்படுத்தாது. புரிஞ்சுதுங்களா அது? ஸோ இப்படி நீங்க பண்ணிட்டு உங்களுக்கு தானியம் எடுக்கணும்னா மேல டாப் ஓபன் பண்ண தேவையில்லை. இதை நீங்க இந்த செட்டப்பை மொட்டை மாடியிலயோ வெயில்ல உங்க தோட்டத்துல எங்க வேணாலும் நீங்க வந்து தயார் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்க ஒரு கம்பு உற்பத்தி பண்ணிருப்பீங்க, ஒரு மூடை பிடிக்கிற மாதிரி பெரிய பெரிய பேரல் இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா நீங்க வெயில்லயே கூட போட்டுடலாம். எடுக்கணும்னா கீழே அந்த அளவா ஒரு பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ற க்ளோசர் மாதிரி வச்சுட்டீங்கன்னா போதும். அப்படி ஓபன் பண்ணி வேணுங்கிற தானியத்தை தள்ளி விட்டு எடுத்துக்கிட்டு சரிங்களா, எடுத்துக்கிட்டு திரும்பவும் லாக் பண்ணி பூட்டி வச்சிடலாம். ஏன்னா மேலே இறங்கும், மேலே வந்து ஆனரோபிக் ஸ்டேஜ்ல இருக்கும், ஆக்சிஜன் அற்ற நிலையில் மேலே இருக்கும்.
அப்ப பூச்சி தாக்குதல்கள் அங்க இருக்காது. புரிஞ்சதுங்களா? சொன்னது இதுல ஏதோ சந்தேகம் வருதான்னு கேளுங்க. இதைத்தான் நான் செட்டப் பண்ணிக்கிறேன். 2 வருஷம் ஆனாலுமே தானி இருக்கிற வரைக்கும் எந்த பூச்சியுமே உள்ள குடிக்காது. இப்படித்தான் தானியத்தை சேமிக்கணும். இது வந்து நான் புதுசா ஏதோ நான் போய் கண்டுபிடிச்சிட்டுலாம் வரலங்க. இதெல்லாம் முன்னோர்கள் வெவ்வேறு விதமாக அன்னைக்கு இருந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி உணவு கிடங்குகளை இப்படித்தான் பார்த்திருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு செட்டப்ல தான் பண்ணாங்க. அவங்க என்ன பெரிய பெரிய என்ன மெத்தட்ஸ் எல்லாம் பண்ணினாங்க அதை விரிவிக்கணும்னா இன்னைக்கு நாளே போகும். அவ்வளவு மெத்தட்ஸ் இருக்குதுங்க நம்ம முன்னோர்கள் வச்சிருந்ததெல்லாம். சோ இன்னைக்கு நவீன முறையில இது ரொம்ப சிறப்பா செய்யப்படும், செய்ய முடியும். தானியங்கள் மட்டுமல்ல விதைகளையும் இது மாதிரி பாதுகாக்க முடியும். இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இந்த மெத்தட்ஸ்ல கேட்கலாம். வேற எதுவும் சந்தேகம் இருந்தாலும் சொல்லலாம். எதுங்க சார்? ஆமாங்க. இல்லங்க, ஏன்னா மேல இருக்கிற தானியம் அமுகும் பிரஷர்ல, வெளியேற்றும். உள்ள புகுந்து போறதுக்கு தான் அங்கதான் மேல ஸ்டஃப் இருக்கே உள்ளுக்குள்ள. சோ வெளியில எடுக்கும் போது மேல இருக்கிறது தள்ளிக்கிட்டு கீழே இறங்கும். எஸ், மேல ஃபுல்லா சீலிங்ல தான் இருக்கும். சோ அப்ப வந்துட்டு கீழே இருந்து மேல புகுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. புகுறதுக்கு இடவெளி இருந்தா தானே புகுறும். அங்கதான் மேல இருக்கிற சாமான் அமுகிக்கிட்டே வருதே, மேல இருக்கிற சாமான் அமுகிக்கிட்டே வரும். ஓ, 3/4 ஃபில் பண்ணிருப்பீங்க. மேல அனரோபிக் ஸ்டேஜுக்கு நம்ம மாத்திட்டோம். இந்த 3 எரிச்சு ஆக்சிஜனை வந்து ஆக்சிஜன் அற்ற நிலையை ஆக்கி வச்சிட்டோம். அப்போ இது அமுங்கி அமுங்கி கீழே இறங்குது இல்லையா? அப்போ என்ன ஆகும்? கீழே இருந்துட்டு மேல புகுறாது. நீங்க ஓபன் பண்ணி வேணுங்கிறத எடுத்துட்டு அப்ப மேல இருக்கிறது அமுங்கி கீழே தான் வந்து நிற்கும். அப்ப மேல வெற்றிடம் தான் உங்களுக்கு. அப்ப திரும்பவும் நீங்க க்ளோஸ் பண்ணிடுவீங்க. அந்த க்ளோசர் பண்றது இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு அந்த ரப்பர் ஷீட் வச்சுதான் பண்ணிருப்பாங்க. நல்லா பக்காவா அழிந்து நிற்கும். எஸ், அப்பதான் தானியமும் வெளியில வராது. ஒரு மழை பெஞ்சாலும் பாதிப்பு ஏற்படாது. அதுக்காக ஒரு திறந்த வழியில ஓபன் ஸ்பேஸ்ல கூட இப்படி பாதுகாக்கலாம். எதுங்க? முளைப்பு திறனுங்களா? எதுக்குங்க? இந்த தானியம் வந்து உணவுக்காக வைக்கக்கூடிய தானியங்களை நீங்க இது மாதிரி வைங்க. உணவுக்காக வைக்கிறத நீங்க விதைக்காக வைக்கிறத வெயில தூக்கி வைக்க கூடாது. நீங்க நிழல்ல இதே மாதிரி ஸ்டேஜ்ல நீங்க வச்சுக்கலாம், ஆனா வெயில்ல வைக்க கூடாது. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம், உணவுக்காகவும் விதைக்காகவும் பயன்படுத்துறதுக்கு. மிக்க மகிழ்ச்சிங்கக்கா. இவ்வளவு நேரம் நமக்கு நிறைய விஷயங்களை ரொம்ப